आई होप माई स्ट्रेंथ्स आर वेरी गुड. स्ट्रेंथ्स ठीक है, यस सेल्फ आई लव यू. ओके लास्ट वीडियो नाम लेटस्ट रीड पगुदील द फॉर्मर एंड हिज डॉटर्स स्टोरी पढ़ी. ओके स्ट्रेंड्स, इन दिस वीडियो वी आर गोइंग टू क्वेश्चन एंड आंसर फॉर द लेसन दट इज लेटस्ट अंडरस्टैंड. சரி வாங்க வினாக்களுக்கான விடையை அறிந்து கொள்வோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க இருக்கிறது லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட். லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்டில் ரோம் நம்பர் ஏ, மேட்ச் வித் த பிக்சர். நமக்கு இங்கே மூணு சென்டென்சஸும் அதுக்குரிய த்ரீ பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸை பிக்சர்ஸோடு மேட்ச் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ச் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் பார்த்தோன்னா, மிக்சஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். அதாவது அந்த டாட்டருக்கு கொடுத்த கிரைன்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸில் இருந்த கிரைன்ஸோட மிக்ஸ் பண்ணது. எல்டர் டாட்டரா, செகண்ட் டாட்டரா, யங்கர் டாட்டரா, யார் மிக்ஸ் பண்ணாங்க பாருங்கள் பிக்சர்ஸில் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சரில் தானியங்களை பறவைகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க. செகண்ட் இருக்கக்கூடிய பிக்சரில் பானையில் தானியங்களை போடுறாங்க. தேர்ட் இருக்கக்கூடிய பிக்சரில் நிலத்தில் தானியங்களை விதைக்கிறாங்க. அப்போது மிக்சஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ் யாரோடு தான்? யஸ், செகண்டாக இருக்கக்கூடிய செகண்ட் டாட்டர் பிக்சர் தான் நாம் இங்கே மேட்ச் பண்ண போகிறோம் இல்லையா சில்ட்ரன்? யஸ் வெரி குட், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? எஸ் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது சோஸ் த கிரைன், தானியங்களை விதைத்தல். யார் விதைத்தாங்க? நமக்கு பிக்சரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், அதோட நம்ம ஸ்டோரியிலையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சில்ட்ரன்? ஸோ சோஸ் த கிரைன் தேர்ட் பிக்சர். ஸோ செகண்ட் சென்டென்ஸை தேர்ட் பிக்சரோட மேட்ச் பண்ணியாச்சு, வெரி குட். அண்ட் த நெக்ஸ்ட், ஃபீட்ஸ் த பேர்ட்ஸ், பறவைகளுக்கு உணவளித்தல். பறவைகளுக்கு யார் உணவு கொடுத்தது? எஸ் எல்டர் டாட்டர் தான் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ பிக்சர் நம்பர் ஒன் சென்டென்ஸ் நம்பர் த்ரீயோட மேட்ச் பண்ணுறோம். ஓகேவா சில்ட்ரன்? ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், மிக்சஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸு செகண்ட் பிக்சர் ஓட செகண்ட் டாட்டரோட மேட்ச் பண்ணிட்டோம். சோஸ் த கிரைன் தேர்ட் பிக்சராக இருக்கக்கூடிய யங்கர் டாட்டரோட மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்த ஃபீட்ஸ் த பேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சரோட தேர்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் இல்லையா ஸ்ட்ரென்ஸ்? யெஸ் வெரி குட். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ரோம் நம்பர் பி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபீட் த்ரீ மில்லட், திஸ் இஸ் அவர் ஆப்ஷன்ஸ் ஃபார் தட் கொஷின்ஸ். ஓகே சில்ட்ரன், கொஷின் நம்பர் ஒன், த ஃபார்மர் ஹேட் டேஷ் டாட்டர்ஸ். நமக்கு ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வரக்கூடிய தான் இந்த சென்டென்ஸ் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் த ஃபார்மர் ஹேட் த்ரீ டாட்டர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த விடை ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா சில்ட்ரன்? எஸ் வெரி குட். அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் டூ, இ ஆஃப்வர்ட் டேஷ் டு ஹிஸ் டாட்டர்ஸ். அவர் வந்து தன்னுடைய மகள்களுக்கு என்ன கொடுத்தாரு? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த லெசன் முழுவதுமே அந்த அவர் கொடுத்த அந்த ஆஃபரை பற்றின ஸ்டோரியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், இ ஆஃபர்ட் மில்லட் டு ஹிஸ் டாட்டர்ஸ். அவர் தன்னுடைய மகள்களுக்கு சோள பயிரை, சோளத்தை ஆஃபர் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ண நினச்சார் இல்லையா? ஸோ இ ஆஃபர்ட் மில்லட் ஃபார் ஹிஸ் டாட்டர்ஸ். ஓகே அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, த ஃபர்ஸ்ட் டாட்டர் டேஷ் டு எ ஃப்ளக் ஆஃப் பேர்ட்ஸ். அதாவது எல்டர் டாட்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்க பறவைகளுக்கு தானியங்களை என்னவாக கொடுத்தாங்க? எஸ் உணவாக கொடுத்தாங்க. த ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபீட் டு எ ஃப்ளக் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகே வெரி குட். ஒன்ஸ் அகெயின் வி ஆர் கோயிங் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், த ஃபார்மர் ஹேட் த்ரீ டாட்டர்ஸ், இ ஆஃபர்ட் மில்லட் டு ஹிஸ் டாட்டர்ஸ், த ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபீட் டு இயர் ஃப்ளக் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதற்குரிய விடையெல்லாம் நம்ம இப்போது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ்.
Students, next we are going to room number C. Answer the following questions. Okay, students. Question number one. What did the father give to all the daughters? A bag of millet was given to all the daughters by their father. அதாவது முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா அப்பா தன்னுடைய அனைத்து மகள்களுக்கும் என்ன வழங்கினார்? ஒரு பை தானியத்தை தன்னுடைய மகள்களுக்கு அவர்களுடைய தந்தை வழங்கினார். ஓகே, ஒன்ஸ் அகெயின் க்வெஸ்சன் நம்பர் ஒன். What did the father give to all the daughters? A bag of millet was given to all the daughters by the father. Next we are going to question number 2. Question number 2. What did the first daughter do? When the first daughter was back to home, she saw a flock of birds. She fed the grains to them. முதல் மகள் தானியத்தை என்ன செய்தாள்? இதுதான் நம்முடைய கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ். இதற்குரிய விடை, முதல் மகள் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது ஒரு பறவை கூட்டத்தை பார்த்தாள். அவைகளுக்கு தானியங்களை உணவாக வழங்கினாள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் க்வெஸ்சன் நம்பர் டூ. வாட் டிட் த ஃபர்ஸ்ட் டாட்டர் டூ? வென் த ஃபர்ஸ்ட் டாட்டர் வாஸ் பேக் டு ஹோம், She saw a flock of birds. She fed the grains to them. Okay, students. Next, we are going to question number 3. Question number 3. How did the second daughter use the grain? The second daughter kept the grains with community food service. அதாவது இரண்டாவது மகள் தனக்கு கொடுத்த தானியங்களை என்ன செய்தாள்? இரண்டாவது மகள் தானியங்களை சமூக உணவு சேவை தானியங்களுடன் சேர்த்தாள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. ஹவு டிட் த செகண்ட் டாட்டர் யூஸ் த கிரைண்ட்? த செகண்ட் டாட்டர் கெப்ட் த கிரைண்ட்ஸ் வித் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் ஃபோர். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர். ஹவு டிட் த தேர்ட் டாட்டர் use the grain? The third daughter sowed the grains. It has grown as crops to harvest and bring back as grains. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கல என்னன்னு பார்த்தோம்னா மூன்றாவது மகள் தானியங்களை எவ்வாறு பயன்படுத்தினாள்? மூன்றாவது மகள் தானியங்களை விதைத்து பயிராக்கி அறுவடைக்கு தயார் செய்து மீண்டும் தானியங்களாக கொண்டு வந்தால். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வி ஆர் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் ஃபோர். ஹவு டிட் த தேர்ட் டாட்டர் யூஸ் த கிரைண்ட்? த தேர்ட் டாட்டர் சோட் த கிரைண்ட்ஸ். இட் ஹாஸ் க்ரோன் ஹாஸ் க்ராப்ஸ் டு ஹார்வெஸ்ட் அண்ட் பிரிங் பேக் ஹாஸ் கிரைண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ். Who is the wisest of all? The third daughter was the wisest of all. மூன்றாவது மகள் தான் அறிவு கூர்மை மிக்கவள். Okay students, once again we are going to question number 5. Who is the wisest of all? The third daughter was the wisest of all. Okay students, நம்முடைய let us understand பகுதியில் ரோம் நம்பர் ஏ பி சி இந்த த்ரீ ரோமன்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இதற்குரிய வினா மற்றும் விடையை உங்களுடைய நோட்டில் எழுதி ரைட் பண்ணி அதை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். நம்முடைய வீடியோஸை திரும்ப திரும்ப கேளுங்க. அதன் மூலம் இதற்குரிய விடையை நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. அடுத்த நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அதோட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்முடைய வினாக்கள் விடைகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. அதன் பிறகு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்முடைய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.